ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு முறை ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு 2019-20 கல்வியாண்டு முதல் பொதுத் தேர்வு நடத்துவது தொடர்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் இது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் வரப்பெற்றதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கவனத்துடன் பரிசீலித்ததன் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அந்த அரசாணை ரத்து செய்யப்படுவதாகவும் ஏற்கனவே உள்ள பழைய நடைமுறையை தொடரும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.